mame bali puli mamba puli bali mame bali puli mamba puli bali mame bali ellarkum vanakkam eppadi irukinga nalla irukingla welcome to our youtube channel naan angai and idu shan சிறுமணாலாச்சு நாங்கள் வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணி நிறைய பாட்டு வேற இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற தமிழ் பாடல்கள் தான் வந்து ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். போக போக எந்த மாதிரியான ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோன்றது எங்களுக்கே தெரியாது. ஒரு ஒரு தடவையும் வந்து ஒரு ஒரு பாட்டு நான் எதேர்ச்சியாக பார்க்கும்போது பிளான் பண்ணி எதுவும் பண்ணுறது கிடையாது, எதேர்ச்சியாக அதாவது பார்க்கும்போது ஷான் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அப்படியே எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஒரு தடவையும் ஷானோட ரியாக்ஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு எந்த பாட்டை வந்து நாங்கள் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியும், ஷானுக்கும் தெரியும். அந்த பாட்டு ஒரு லைன் நான் பாடினாலே ஆட்டோமேட்டிக்காக ஷான் வந்து அந்த ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிருவான். பார்க்கலாமா ஷான், அது என்ன பாட்டு? அது உங்களுக்கு புரியல, அவன் சொல்றது வந்து புலி புலி அப்படின்ற, அது என்ன புலினா? வலிமாங்கா வலி பண்ண, அந்த ஸ்டெப் எப்படி பண்ணோம் வலிமாங்கா. ஓகே, அந்த பாட்டை நம்ம பிளே பண்ணுவோம். அந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஷான் எப்படி ரியாக்ட் பண்றான்றத நீங்க பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஷான் வந்து எந்த பாட்டு போட்டாலுமே வந்து பயமா டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவான். நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து அது வீடியோவில் இருக்கோம் அப்படின்றதுக்காக அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இறங்கி போய் ஆடி இது வரைக்கும் நான் பார்க்கல, அப்படியே உட்காந்த மாதிரியே பாட்டை வந்து என்ஜாய் பண்ணுறேன். இன்றைக்கி எப்படி என்ஜாய் பண்ணுறேன் அந்த பாட்டை அப்படின்றது பார்க்கலாம். பாட்டு ப்ளே பண்ணவா ஷானு? ஓகே, பாட் ப்ளே. ஓகே, ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தான் பேசுகிறேன் ஷானு. ஆனால் பாட்டில் மட்டும் சில டைம் ஒன் லைன் அப்படியே ஒரு நாலஞ்சு வார்த்தை சேர்ந்து வரதெல்லாம் வந்து பாடுறான். நிறைய பாட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் ஷானுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோஸ்லேயும் பார்ப்போம், இல்லை அந்த பாட்டை பற்றி பொதுவாகவும் பார்ப்போம். அண்ட் இந்த புலி மாங்கா புலிப் சாங்கை பற்றி கண்டிப்பாக வந்து சாங்கை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். படம் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, படம் பற்றின ரிவ்யூ நான் ஒன்றும் அதெல்லாம் பேச போகிறது இல்லை. படம் நாங்களும் பார்த்தோம், பட் படம் பற்றின ரிவ்யூ இல்லை. இது வந்து ஜஸ்ட் இந்த பாட்டு மட்டும். இந்த பாட்டு வந்து விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளி, அதில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டு வந்து கேட்டது. அதில் தான் இந்த பாட்டுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம பட் சாரும் சரி எல்லாருமே கூட வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா கேட்சியாக இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் வந்து சாண்டி தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டாங்க, சாண்டி இன்னுமே கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்கலாமே. சரி ஓகே, அந்த ரெண்டு ஸ்டெப் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அப்புறமா யோசிச்சு பார்த்தா ரீசெண்டாக நிறைய பாட்டில் இதே ஸ்டெப் வந்து வாத்தி கம்மிங்லேயும் வந்து பார்த்துருப்போம். வாத்தி கம்மிங்னு சொன்னால் உடனே அவங்க வந்து போட சொல்லுவோம். ஸோ அந்த பாட்டில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தனுஷோடைய ஜெகமே தந்திரம் பாட்டிலையும் நம்ம அதை பார்த்து போகிறோம். கீட்டர் கீட்டர் அது கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இந்த பாட்டு இந்த இந்த ஸ்டெப் வந்து யூஸ்வலி வந்து கொஞ்சம் ரொம்ப காமனான ஸ்டெப் மாதிரி ஆயிடுச்சு. எங்கடா அது உட்காந்துட்டு ஆளக்காடும் கம்மியாக ரெடியாக பாட்டு ப்ளே பண்ணலாமா? அங்கே போய் கசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த புலி வாங்கா புலி ஃப்ரம் பாரிஸ் ஜெயராஜ் சாங் நாங்கள் ப்ளே பண்ணுறோம். ஷானோட ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஷான் குடுகுடுகுடுன்னு ஓடி வந்து இங்கே உட்காருவான் பார்த்தீங்கல்ல. எப்படி ரெடியா ப்ளே பண்ணலாமா? நீங்கள் ப்ளே பண்ணுறியா? வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி பே புலி மாங்கா புலி வலி மாமே வலி பே புலி மாங்கா புலி போடே டாவே டாவே டபுள் டமாவே கௌசதாரா கிழிர நோவே வளரும் தாடி ஆவாது ஷேவு வாழ்நாயலுக்கு காதல் நோவே கிக்கிரி மிக்கிரி வேலை காமிச்சி அவ நினைச்சோம் ஹஸ்பண்ட் காதல் கவிதைய டாராக்கிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாட்ட டஸ்ட்பின்க்கு பாஸ்போர்ட்டா உன்ன நான் பூச்சின்னு அந்த காதல் ஊருக்கு டூர் போவந்தா ஜாப்பாட்டா உன்ன நான் கெழிச்சி அந்த டாக்டரி சீட்டைய தொலைச்சிட்டோம் பாஸ்டா பறந்துட்டேன் நான் நாஸ்டாவ மறந்துட்டேன் டாவடிச்சு கவுத்துட்டேன் நான் காவால கவுந்துட்டேன் வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி புலி மாங்கா புலி வலி மாமே வலி பே புலி மாங்கா புலி வலி மாமே வலி பே புலி மாங்கா புலி போடே ஜிச்சி கவுச்சி சிக்கம்மா நோத்த மாமா லவ் ஜெயிச்சு நாச்சி நீச்சி நவுந்துட்டா சேச்சி ஸ்டீல் பாடி சிம்மாயி போச்சு
இந்த டான்ஸ் ஆடுற இந்த பொண்ணு இவங்க வந்து நல்ல பிட்டியா இருக்காங்கல்ல, இவங்க ஒரு பரதநாட்டியம் டான்சர், கிளாசிக்கல் டான்சர்னு பார்த்தேன் நானு. ஐ திங்க் தேஜஸ் அஸ்வினின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர். ரொம்ப பிட்டியா இருக்காங்க அவங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப சின்ன ரோல் தான் இந்த படத்துல இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி நிறைய படங்கள்ல இன்னும் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஷீஸ் வெரி பிரிட்டி, அழகா ஆடுறாங்க, பார்க்கவும் நல்லா, ஐ மீன் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட வந்து நல்லா இருக்கு. அண்ட் சந்தானம் வந்து கம்ப்ளீட்டா ஆளே வந்து மாறிட்டாரு, ரொம்ப பயங்கர. அப்படியே இந்த படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமா நீங்க என்ஜாய், செகண்ட் ஹாஃப் படம் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்கா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டிவி போடலாமாமா, ஓகேமா டிவி போடலாமா, நம்ம வந்து பாட்டை பார்க்கலாம் அப்படின்ற தானே. சரி ஓகே, நம்ம வந்து படத்தை பத்தி நான் சொன்ன மாதிரி ரிவ்யூ பண்ண வேண்டாம், பாட்டை பத்தி மட்டும் ரிவ்யூ பண்ணலாம். சந்தானம் பத்தி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பயங்கர ஸ்டைல் ஆயிட்டாரு, பயங்கரமா அப்படியே அந்த காமெடியன் அப்படின்ற அந்த லுக் எல்லாம் போய் பயங்கர ஹீரோ லுக் ஆயிட்டாரு. நல்லா தான் இருக்கு பார்க்க டெஃபினெட்லி. அண்ட் டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறாரு. அண்ட் பாடியை வேற பயங்கரமா வந்து ஜிம் எல்லாம் போய் சூப்பராக இது வச்சிருக்காரு. அண்ட் டான்ஸ் நல்லா நிறைய சேஞ்சஸ் நமக்கு தெரியுது, முன்னாடி இருந்துக்கும் இப்ப இருந்துக்கும். பாட்டு கண்டினியூ பண்ணலாமா? என்ன கதற விட்டாள், என்ன அழுவ விட்டாள், தனியா ஒழுவ விட்டாள், தனியா ஒளர விட்டாள், பெரிய போங்காய்ட்டாள், என்ன சாவடிச்சாலே. இப்பதான் ஞாபகம் வருது, அந்த ஹீரோயின் வந்து கவினோட ஒரு படத்துல இப்ப ரீசெண்டா நடிக்கிறாங்கல்ல. முடிஞ்சிடுச்சு. என்ன பாட்டு பார்த்தோம், என்ன பாட்டு அது? நெக்ஸ்ட் பாட்டு போடலாமா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு வந்து பாரிஸ் ஜெயராஜ் படத்துல இருந்து ஒலி மாங்கா ஒலி அந்த பாட்டுக்கு வந்து ஒலி மாமா ஒலியா, ஓகே அந்த பாட்டு வந்து நம்ம ரியாக்ஷன் காட்டிருக்கோம். நீ எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது நான் வீடியோல கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் நீ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும், பாய் See you later. See you later. Talk to you soon. Talk to you soon. Take care. Take care. Bye. Bye. அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். Sean and Angai. Okay? Okay. Bye. Bye. வள்ளி மாமே வள்ளி புள்ளி மாங்கா புள்ளி, வள்ளி மாமே வள்ளி புள்ளி மாங்கா புள்ளி, வள்ளி மாமே வள்ளி புள்ளி மாங்கா புள்ளி.